இருபத்தஞ்சி லட்சத்துக்கு வீடு போடுறதுக்கு நான் ரெடியாகி ஸ்ரீ சாய் வீடுகள் சிக்ஸில் அந்த நகர் பேர் பார்த்திங்கன்னா ஓம் ஸ்ரீ சாய் நகர். லேண்டு தான் நான் பிஸ்னஸ் பண்ணிக்கிறேன். எந்த ஒரு லேண்ட் எடுத்தாலும் ஃபீல் ஒப்பீனியனோட, அதே மாதிரி இடம் சூஸ் பண்ணுறதும் இந்த இடத்துல போட்டால் மக்களுக்கு வந்து இந்த இடம் நல்ல ஃப்யூச்சரில் வந்து அந்த போடுற முதலீடாக இருக்கட்டும், இல்லை வீடு கட்டினாலும் இந்த இடம் ரீசனபிளாக இருக்கிற மாதிரி தான் நான் இடத்த செலெக்ஷன் பண்ணித்தேன். அப்போலேருந்தே அந்த இதில் வந்து நான் ரொம்ப கவனமாக இருப்பேன். இங்கிட்டோ கஷ்டப்பட்டு அந்த காசை கொண்டு வராங்க, யார்ட்டையாவது ஒரு ஏமாந்தக்கூடாது. நானும் அடிப்படையாக வந்து கீழேருந்து வந்தால் தான் கஸ்டமர் நம்பி தான் உள்ளே வந்தேன். கஸ்டமர் தான் என்னை இந்த அளவுக்கு உயர்த்தினது. கே சங்கையா, நான் கடந்த 23 ஆண்டு காலமாக ஓம் ஸ்ரீ சாய் ப்ரொமோட்டர்ஸ் அண்ட் பில்டர்ஸ் என்ற நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கேன். மதுரை அவனியாபுரம் ஒரு 7 ப்ராஜெக்ட் நடத்தி வந்துட்டு இருக்கேன். மதுரை எம்எம்சி காலனி, காவிரி நகர், நாகு நகர், ஸ்ரீ சாய் வீடுகள் 1, ஸ்ரீ சாய் வீடுகள் 2 என்ற அடிப்படையில் ஒரு 60 வீடு இதுவரைக்கும் அந்த இடத்துல நாங்கள் வீடு கட்டி கொடுத்துருக்கோம். அந்த இடத்துடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேட் வசதி, கேமரா வசதி, செக்யூரிட்டி வசதி கொடுத்து குடியிருப்பு மக்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்ப் இல்லாமல் அந்த 2 அவனியவும் நாங்கள் அமைச்சு கொடுத்துருக்கோம். மதுரை ஏர்போர்ட் ரோடு அம்மன் ரெஸ்டாரண்ட்டு எதிர்புறம் உள்ள காமராஜர் நகர் என்ற ஏரியாவில் ப்ராஜெக்ட் 3 ஸ்டார்ட் பண்ணோம். ப்ராஜெக்ட் 3ல கிட்டத்தட்ட அதில் 20 வீடு போட்டு அதுலேயும் பக்கா பவுண்டரி லாக் பண்ணி கேட் வசதி, கேமரா வசதி கொடுத்து முடிச்சிருக்கோம். மதுரை வில்லாபுரம் அவசியமூடு அருகில் உள்ள எம்எம்சி காலனி என்ற ஏரியா ப்ராஜெக்ட் 4 எல்லா வசதியோட வீடுகள் கட்டி கொடுத்துருக்கோம். ப்ராஜெக்ட் 5 ஹர்ஷிதா மருத்துவமனை அருகில், எஸ்பிஜி நகர், ஸ்ரீ சாய் வீடுகள் 5 அந்த லேவுட்டு போட்டிருக்கோம். 6ல வந்து காமராஜ் நகரில் கேஎம்எஸ் மகால்னு சொல்லி புதுசாக ஒரு மகால் அங்கே ஆரம்பமாயிருக்கு. அதை எதிர்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல பவுண்டரி லாக் பண்ணி கேட் வசதி, கேமரா வசதி, செக்யூரிட்டி வசதியோட அதில் கிட்டத்தட்ட ஒரு 46 பிளாட் போட்டு அதுலேயும் இன்றைக்கு வந்து பூமி பூஜை அதில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ப்ராஜெக்ட் 7 அதே காமராஜ் நகரில் இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கு. 3 வருஷத்தில் நல்ல முறையில் போயிட்டுருக்கு. எங்களுடைய ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவைக்கு தகுந்த மாதிரி நாங்கள் விலைவாசியை கட்டுமானத்தில் வந்து ஏற்ற மாட்டோம். என்ன காரணம் அப்படின்னா, நாங்கள் லேண்டும் கட்டுமானமும் சேர்ந்து பண்ணுறதுனால அதை ஆவரேஜ் பண்ணி மக்களுக்கு என்ன சீப் அண்ட் பெஸ்ட்டாக நம்மளால் கொடுக்க முடியுமோ அதை மனதில் வச்சு இன்னமும் அதை நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். 10 வருஷத்துக்கு முன்னால இன்னும் நான் வந்து இடம் கொடுத்தவங்க இன்னும் என் காண்டாக்டில் இருப்பாங்க. இது வரைக்கும் என்னை ஒரு கஸ்டமர் கூட நீ குறை சொல்கிறதுக்கு அந்த சந்தர்ப்பத்தை நான் கொடுக்கவே இல்லை, சந்தர்ப்பத்தை கொடுக்க மாட்டேன். நான் கஸ்டமர் நம்பி தான் உள்ளே வந்தேன். கஸ்டமர் தான் என்னை இந்த அளவுக்கு உயர்த்தினது. எவ்வளோ நாங்கள் வானம் தோன்றோம், எவ்வளோ நாங்கள் போர் போடுறோம், சென்ட்ரிங்கில் என்ன பண்ணிகிட்ருக்கோம், என்னென்ன பண்ணிக்கணும் அது அவங்க மைண்டில் செலுத்திடுறேன். அப்போ அவங்க வீடு கட்டி முடிக்கிறதுக்குள்ள நான் வீடு கட்டி கொடுத்தாலும் தானே அந்த வீடை கட்டியிருக்கோங்கிற திருப்தி அவங்க அடைஞ்சிடறாங்க. காவேரி நகரில் இருக்க சைட்டு 1-2 வந்து அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 வீடு நாங்கள் முடிச்சிருக்கோம். அந்த 60 வீட்டில் பார்த்திங்கன்னா என் வீடு அங்கேயே இருக்குது. கரடிக்கு வந்து 2000-2500 நாங்கள் கொட்டேஷன் கொடுக்கும்போது அந்த கொட்டேஷன்லேயே எல்லாமே நாங்கள் விரிவுபடுத்தி கட்டிடுறோம். நீங்கள் எந்த அளவுக்கு லோ பட்ஜெட்னு யோசிக்க போகும்போது அன்னைக்கு உள்ள மெட்டீரியல் விலைக்கு வந்து அவ்வளவு பண்ண முடியாது. அதில் ஏதாவது ஒரு 2 நம்பர் விலை பார்த்தா தான் அப்படி கட்ட முடியும். அது அவ்வளோ திருப்திகரமாக வீடு இருக்காது. நான் அர்த்தம் சொல்கிறேன், நீங்கள் அந்த கூட 100 ரூபா போடாலும் நல்ல வீடாக தரமான கம்பெனி எங்களை மாதிரி கம்பெனிக்காரன் கொடுத்துட்டா நாளைக்கு ஏதாவது வீட்டில் ஒரு டேமேஜ் ஆகுது, ஏதாவது ரிமார்க் ஆகுனா எங்களை நீங்கள் உறுதியாக வந்து கேட்டுக்கலாம். நாங்கள் வந்து எங்கள் கம்பெனி நேமுக்காக எங்கள் நேமுக்காக வந்து அதை சின்ன சின்ன வேலை நாங்கள் பார்த்து கொடுத்துருவோம். அப்போ நாங்கள் வந்து பிராண்டடாக பண்ணுறதுனால இந்த நேரத்துலையும் வந்து எங்களை வந்து எங்கள் கதவை தட்டலாம். 19-20 காமராஜ் நகர் சாய் வீடுகள் 3 21 லட்சத்துக்கு நான் அன்றைக்கெல்லாம் அந்த பட்ஜெட்டுக்கு இந்த ஏரியாவில் யாரும் போடலை. நாம் வந்து போடணும், லோ பட்ஜெட் மக்களுக்கு இந்த வீடை தரணுங்கிற மாதிரி நான் வந்து அன்றைக்கி 21 லட்சத்துக்கு வந்து அந்த வீடை கொடுத்தேன். இன்றைக்கி வீடு குடி வந்துட்டாங்க, இங்கே வீடு இருக்கு, நல்லா சிறப்பாக பண்ணி கொடுத்துருக்கோம். அதுலேயும் வீடு வாங்கினு எத்தனையோ நபர்கள் வந்து அந்த கனவோடு இருக்காங்க. நம்ம வீடு வாங்கி ஆகணும், நம்மளோட பண்டு இப்படி தான் இருக்குது. என்ன 25 லட்சத்துக்கு வீடு போடுறதுக்கு நான் ரெடியாகி ஸ்ரீ சாய் வீடுகள் 6 ஓம் ஸ்ரீ சாய் நகர் பேஸ் 6 ஏர்போர்ட் ரோட்டில் வந்து அம்மன் ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஐயன் அம்மன் ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா அந்த ரோடு கீழே இறங்கும், 30 ரோடு நல்ல பெரிய ரோடு இறங்கும். போய் கொஞ்ச தூரத்தில் கேஎம்எஸ் மகால்னு ஒரு மகால், திருமண மகால் இருக்குது. அதுக்கு நேரம் ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா பெரிய போர் நம்ம போட்டிருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா சாய் வீடுகள் 6 அது பெரிய போர் இருக்கும். இப்போ நீங்கள் இதுக்கு வந்து நீங்கள் கேட்குற கேள்விக்கு வந்து சரியான பதில் நான் சொல்ல கூட தேவையில்லை. நீங்கள் என் கஸ்டமர் கிட்டலாம் சொல்லிடுவாங்க.